ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போவது 9வது வகுப்பு 2வது பருவத்தின் உள்ள கல்வியில் சிறந்த பெண்கள் பாடத்தின் உள்ள பயிற்சி நாகலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க குட்டீஸ், பயிற்சி நாகலை போகலாமா? முதலில் குருவினா, சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? பெண் முன்னேற்றத்திற்கு தடைகல்லாக இருப்பது குழந்தை திருமணம். அதனை தடுக்கும் நோக்கத்தில் 1929வது ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சிறுவினா, சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக. பெண்பார் புலவர்கள் ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குவேத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முள்ளையார், நக்கண்ணையார், காக்கே பாடினியார், வெள்ளி வீதியார், நப்பச்சலையார், காவர் பொண்டு ஆகியோர் ஆவர். அடுத்தது இன்றைய பெண்கல்வி எனும் தலைப்பின் வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுதுக. இன்றைய பெண்கல்வி, குழு தலைவர், இது வந்து உரையாடல் வடிவில் தான் இருக்கு. ஊதாங்குழலை எடுக்கும் பெண்ணே, இனி எழுதுகோலை எடுக்க வேணும் கையிலே. மற்றோர், ஆமாம் கையிலே. குழு தலைவர், ஓடு செங்கல் செய்யும் பெண்ணே, ஏதெடுத்து நீ போகணும். மற்றோர், ஆமாம் போகணும். குழு தலைவர், சிந்திக்கும் மூளை உனக்கு வேண்டும், அம்மா நீ நிந்தனையே பொறுத்துக்கோ, அம்மா நீ உன் திறமையே காட்டு அம்மா. மற்றோர், ஆமா திறமையே காட்டு அம்மா. குழு தலைவர், முடியாது பெண்ணாலே என்ற கேலியினை விரட்டி அடித்து முடித்து காட்டு அம்மா, நீ முடித்து காட்டு அம்மா. மற்றோர், ஆமா முடித்து காட்டு. குழு தலைவர், செல்லம்மா நீ செல் அம்மா பள்ளிக்கு, பட்டம் பெறு அம்மா, சட்டம் செய்யும் அம்மா, நாடே உனக்கு வணங்கட்டும் அம்மா. மற்றோர், ஆமா நாடே உன்னை வணங்கட்டும் அம்மா. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகள், 1886 பிறந்த முத்துலட்சுமி அவர்கள் பல சாதனைகளுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராகவும், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் ஆவார். அடையாற்றில் 1930 அவ்வே இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், இருதார தடை சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்துள்ளார். அடுத்தது நீலாம்பிகை அம்மையாரின் தமிழ் பணியின் சிறப்பை எழுதுகன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பதில் என்னன்னு பார்ப்போமா? தமிழ் பணியின் சிறப்பு, நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாலின் மகள் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்று உடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தடிகள் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை எழுதி தமிழ் பணியாற்றியுள்ளார். மேலும் இவருடைய நூல்கள் தனித்தமிழின் எழுத விரும்பியோருக்கு மிகவும் பயனுள்ளவையாக விளங்குகின்றன. அடுத்தது நெடுவினா, நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. முன்னுரை, நிலைத்த புகழுடைய கல்வியாலும் சாதனைகளாலும் பல தடைகளை தாண்டி பல பெண்மணிகள் சாதனை புரிந்து அழியா புகழ் பெற்றுள்ளன. அவர்களுள் சிலரை பற்றி அறிந்து கொள்வோம். பண்டித ரமாபாய், 1858 முதல் 1922 வரை வாழ்ந்த இவர் சமூக தன்னார்வலர். பல தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். பெண்மை என்றால் உயர்வு என்பதற்கு சான்றாவார். ஐடா சோபியா, 1870 முதல் 1960 வரை வாழ்ந்தவர். பெண்கள் மருத்துவராவதையே மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவம் கற்றதோடு தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூர் கிறிஸ்தவ மிஷின் மருத்துவமனையை நிறுவியவர். மூவலூர் ராமாமிர்தம், 1883 முதல் 1962 வரை வாழ்ந்த இவர் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். இவரை சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு மகளிர் திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. சாவித்ரிபாய் புலே, 1831 முதல் 1897 வரை வாழ்ந்தவர். 1848 பெண்களுக்கு தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். மலாலா,
பாகிஸ்தானின் ஒடுக்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கு பெண் கல்வி வேண்டுமென 12 வயதிலேயே போராட்ட களத்தில் இறங்கிய வீரமங்கை ஆவார். முடிவுரை: இன்று பல்துறைகளிலும் சிறப்புற்று விளங்க முன்பே வழிகாட்டிய இவர்கள் அனைவருமே சாதனை பெண்மணிகள். புவிவளம் பெறவே, புதிய உலகம் நலம் பெறவே, வாழியவே பெண்மே வாழியவே. எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள். அப்படியே யார் யாருக்குன்னா இந்த காணொளி தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.